ஹாய், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்டீஸ் கிச்சன். இப்போ நம்ம ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கையாலே கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்க்கறதுனால ஆனியன் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கைகளாலே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா மாவு, இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போது இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து, ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்ச பக்கோடா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதும் ஆயிலேருந்து எடுத்துடலாம். மாஷால்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.